அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 20 நாளைக்கு மேலே எங்களால் சரியான முறையில் வீடியோ வந்து போட முடியல. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு டெலிவரி என்னென்ன பொருள் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 காடை முட்டை வைக்கிறது. அவங்க வந்து பானை எல்லாமே கேட்டிருந்தாங்க, அதனால் பானை வந்து இப்படி அனுப்ப மாட்டோம், உள்ளே வந்து அட்டை பாக்ஸ் வச்சு பேக்கிங் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ இதோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 1000 காடை முட்டை வைக்கிறது. ஒரு வருஷம் கேரண்டிக்குள்ளே மீட்டர் தான் நாங்கள் வந்து செலக்ட் மீட்டர் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதை நாங்கள் அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போனது. ஆமாம், இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 காடை முட்டை வைக்கிறது தான். இதுவும் நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்பியாச்சு. அப்புறம் இது வந்து 200 காடை முட்டை வைக்கிற எங்கள் பெற்று. இதில் வந்து மற்ற திங்ஸும் ஒன்றா கேட்டாங்க, தனி டப்பா 2 டப்பா எல்லாம் ஒன்றா கேட்டாங்க, அதை வச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 180 நாட்டுக்கோழி முட்டை வைக்கிறது. இது வந்து 1200 காடை முட்டை வைக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான், உள்ளே மிஷின் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ டேமேஜ் எந்த பீஸும் வராத அளவுக்கு உள்ளே பக்காவாக பிளான் பண்ணி உள்ளே வச்சாச்சு. இவங்களுக்குள்ளதும் அதே மாதிரி தான், எல்லாமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு டெலிவரி வந்த பொருள் தான் இது எல்லாமே. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே பட்ட. ஸோ நாங்கள் பேக்கிங் பண்ணி அட்டை பாக்ஸ் இந்த மாதிரி தான் வச்சு கெட்டுவோம். கெட்டிட்டு நாங்கள் என்ன செஞ்சிடுவோம்னா பார்சலில் நாங்கள் வந்து போட்டு விட்ருவோம். அப்புறம் இது வந்து 100 நாட்டுக்கோழி முட்டை வைக்கிறது. ரெண்டு ரேக் வரும், 100 நாட்டுக்கோழி முட்டை வைக்கிறது. அப்புறம் இது வந்து ஒருத்தவங்க வந்து திருப்பூர்லேருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, 2 டப்பா 2 டப்பா எல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்படி தான் பேக்கிங் பண்ணி அட்டை பாக்ஸில் வச்சு சுற்றி மேலே வந்து கவர் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே இங்கு பெற்று மற்ற திங்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கூண்டு, காடை கூண்டு தான். இது 300 காடை வைக்கிறது, இது வந்து 100 காடை வைக்கிறது. இதுவும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இதுவும் அந்த ஆர்டர் தான். கூண்டு தான், இந்த கூண்டு மட்டும் இல்லை, நம்ம வந்து சாதாரண சின்ன சின்ன கூண்டு இருக்கிறதுல அது கூட நாங்களும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 40 காடை விடக்கூடிய காடை கூண்டு. இது நளினின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க, மொத்தம் 2 கூண்டு. இதையும் ஆர்டர் பண்ணியாச்சு. இது போக தான் காடை கூண்டு அப்புறம் இங்கு பற்று எல்லாம் சேர்த்து வந்து வேண்டு போனது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ணுது. அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், உள்ளே நிப்பிள்ஸ் எல்லாம் வச்சு கேட்டாங்க, இங்கு பற்றில் உள்ளே வச்சு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஒரே டெலிவரி சார்ஜாக இருக்கும், தனித்தனியாக பார்சல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு கொடுத்தோம். எல்லாமே அந்தந்த பொருளில் பேக்கிங் பண்ணி எந்த அளவுக்கு உள்ளே வந்து வச்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா ஒரே டெலிவரி சார்ஜ் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்போம். எல்லாமே பேக்கிங் பண்ணி எல்லாமே அனுப்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.